விக்ரம் படமே அரசியல்தான். மேடையில கத்தி பார்த்தாரு, நேர்ல கத்தி பார்த்தாரு, ஆனா காதல ஏறலையே. இப்போதானே மக்கள் மனதுல ஏறுகிறது என்று கமல்ஹாசன் முன்னிலையில் சிநேகன் பேசினார். இருக்கிற நடிகர்களிலேயே தன்னுடைய நற்பணி மன்றத்தில் இரத்த தானத்தை தொடங்கி வைத்த முதல் நடிகரும் முதல் மனிதரும் முதல் தலைவரும் நம்மவர் அவர்கள்தான். ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றிய உலகத்திலேயே முதல் மனிதரும் முதல் நடிகரும் நம்மவர் அவர்கள்தான். அநேகமாக எங்கள் குழுக்களில் அந்த வாட்ஸ்அப் பகிரி என்கின்ற அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் அதிகமாக பகிரப்படுகிறது எல்லாமே யாருக்கு எங்கே ரத்தம் வேணும்னு ஒரு ஒரு கூட்டம் அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு கூட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு கூட்டம் தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற திட்டமாகத்தான் நான் இன்றைக்கு இதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது இன்று தொடங்கினதல்ல, என்றைக்கு எனக்காக உழைக்கின்ற எனக்காக வேர்வை சிந்துகின்ற எவனோ ஒருவன் எங்கேயோ சிரமப்படும் பொழுது என்னை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்ற இரத்தத்தான முகத்தை முகாமை முதல் முதலில் தொடங்கி வைத்தாரோ அன்று தொட்டு இன்று வரைக்கும் இந்த இரத்ததான முகாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை முறைப்படுத்துகிற ஒரு வேகமாகத்தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. தலைவர் தொடங்கிய எல்லாம் மக்களுக்கானது தான். சமீபத்தில் நாமையெல்லாம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி அடைய வைத்திருக்கின்ற இந்த விக்ரம் என்பது நிறைய பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், இந்த படத்தில் அரசியல் தலைவர் பேசியிருக்கிறாரா என்று. படமே அரசியல் தானே, படமே அரசியல் தானே. மேடையில் கத்தி பார்த்தாரு, அறிக்கையில் கத்தி பார்த்தாரு, ஒவ்வொரு ஊருக்கும் போய் மக்களை சந்திச்சாரு, எதிர்கட்சிகளை வந்து சாடி பார்த்தோம், குற்றங்களை ஓங்கி உரைக்க சொன்னோம், ஊழல்களுக்கு எதிரான சில ஆர்ப்பாட்டங்களை தொடங்கி வைத்தோம். அன்னைக்கெல்லாம் காதலை ஏறாதது, நான் கலைஞனாக இருந்துதான் கத்துனா உன் காதலை இருக்கும் என்றால் நான் எப்போதும் மக்களுக்காக பேசுகிறேங்கிறார். பத்தலை பத்தலை ஒரு சாங்கு பத்தாதா மொத்த அரசியலையும் தூக்கி எறியறதுக்கு?